Hi friends, welcome to our channel krishnagiri ponnu. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லோக் அப்டேட் பத்தி தான். நம்ம பார்க்க போறோம், ஃபுல் டே vlog தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் அவர் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறாரு, எப்படி ஒரு weight loss ஆகுது அப்படிங்கறது வந்து நமக்கு கரெக்டா தெரிய வரும். சோ அதனால வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு. சோ உங்க கமெண்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அப்போ மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மார்னிங்லேருந்து வெயிட் லாஸ் நீங்கள் எடுத்தார், எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போனார். மேலே மழை வந்து ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு மேலே போல் வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் போனார். வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் கழித்து சர்க்கரை இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டார். முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை இல்லாமையே டீ எடுத்துக்கோங்க. இவர் சர்க்கரை இல்லாமல் தான் டீ எடுத்துக்கிறாரு. அவர் சர்க்கரை இல்லாமல் டீ எடுக்க ஆரம்பித்தோடனே அவர் வெயிட் செம்மையாக லாஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிஜமாகவே அவர் வெயிட் லாஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் என்னென்ன சாப்பிட்றாரு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவரோட வெயிட்டையும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மார்னிங் என்ன சாப்பிட்டார் அப்படின்னா பட்டாணி வேக வச்சு கொடுத்தேன், உப்பு போட்டு தாளிக்கில். இது மட்டும்தான் அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து எல்லா மார்னிங்கும் வந்து ஏதாவது ஒரு தானியங்கள் கொடுத்துட்ருக்கேன். ஒரு நாள் பட்டாணி, ஒரு நாள் முக்கல்ல, ஒரு நாள் வந்து கொள்ளு, இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நல்லா அவருக்கு வந்து எனர்ஜியாகவும் இருக்குது, ஃபில்லிங்காகவும் இருக்குது, அதனால் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வீக்கிலேருந்து ஒரு டயட் சாட் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். அவருக்கு என்னென்ன எந்தெந்த டேயில் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி நம்ம வந்து டயட் சாட் இது பண்ணி வச்சுக்கலாம். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவர் போட்டுட்ருக்க டிஷர்ட் வந்து ரொம்ப நாளாக அவருக்கு பத்தாமல் இருந்தது. ஸோ அதை போட்ட உடனே அவருக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு, அது ரொம்ப பத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து அந்த டிஷர்ட்டை காமிக்கிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி சாதம், பருப்பு, கத்திரிக்காய் பொரியல், இதுதான் இவரோட லஞ்சாக இருந்தது. சிவப்பரிசி சாதம் நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சிவப்பரிசி எனக்கு கிடைக்கல. ஸோ ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த சிவப்பரிசியை நான் வாங்கினேன். இந்த அரிசி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிடும் போதே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. சிவப்பரிசி சாதத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன். வேக வைக்கிறதுக்கும் வந்து டைம் கொஞ்சம் எடுத்துக்குது. நம்ம நார்மல் ரைஸை விட இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் நிறைய எடுத்துக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அளவு வந்து ஒரு டம்ளர் அரிசினால் ரெண்டு டம்ளர் வாட்டர், இந்த அளவில் தான் நம்ம தண்ணி வைக்கிறோம். கொஞ்சமாக சாப்பிடும் போதே ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமையும் இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டோம். இப்போது ஒரு 10 days விளையாட போகிறதில்ல, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம் கிட்டே வந்துச்சு. ஸோ அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து நானும் என்னோடய பையனும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா வந்துடுவார். வந்த உடனே நான் அவரையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்களோட ஹஸ்பண்டை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அவரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அவரையும் நான் கண்டிப்பாக காட்டுறேன். இவர் என்னோடய பெரிய சன். என்னோடய குட்டி சன் ஒருத்தர் இருக்கார், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவர் விளையாட போயிருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ அவர் இல்லை, விளையாடிட்டு வருவார். வந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட், இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கார் இல்லையா, இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய பெரிய பையன். அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் டீ குடித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் இப்போ என்னோடய பையனும் டீ குடித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா லேட்டாக கடையிலேருந்து வந்தார். அவர் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பார். ஒரு 5 minutes கூட வீட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டார். கடை வேலையாக சுற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ கூட உடனே எழுந்து வெளியில் போயிட்டார் பாருங்கள். அப்புறம் வந்து நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி என்னடா சப்பாத்தி வந்து மாவு கூட எங்களுக்கு பிசைய தெரியாதா, அது நீங்கள் செஞ்சு காட்டணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க எண்ணெயே இல்லாமல் எப்படி மாவு பிசையிறது அப்படின்னு. அவங்களுக்காக தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு கப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 4-5 chapatis வரும், அவ்வளோதான். அவர் 2 chapatis சாப்பிட்டாரு, நான் 1 chapati, ஆளுக்கு ஒரு 1 chapati வச்சுக்கிட்டோம். இதுதான் நாங்கள் டெய்லி நைட் ருட்டீன். இது தான் இப்படி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மல்டிக்ரெயின் ஆட்டோ யூஸ் பண்ணுறேன். மல்டிக்ரெயின்னா எல்லா தானியமும் சேர்த்து கோதுமை அது எல்லாமே சேர்த்து இருக்கிற கோதுமை மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். மல்டிக்ரெயின் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மல்டிக்ரெயின் ஆட்டோ வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய இழுக்குது,
அதனால் கொஞ்சம் நீங்கள் வழக்கமாக விடுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா சுருண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒட்டாத நீங்கள் வந்து நல்லா இப்படி சுற்றி சுற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அது கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்படி தான் நான் எண்ணெய் இல்லாமல் தான் மாவு பிசைவேன், ஏன்னா நம்ம டயட்டுக்காக செய்கிறோம். ஸோ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே எண்ணெய் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னாவே நம்மளுடைய வெயிட் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சேன் நான். பாருங்கள் அவ்வளோதான், நல்லா சேர்ந்து வந்துருச்சு, கையில் ஒட்டலை பாருங்கள். டீ குடித்து முடித்த உடனே நான் மாவு பிசைஞ்சி வச்சுருவேன், அது ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்போவே நான் மாவு பிசைஞ்சி வச்சுருவேன். மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள், நான் சுத்தமாக எண்ணெயே சேர்க்கலை, நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதை நம்ம வந்து ஒரு ஈர துணி போட்டு மூடி வைங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான், நைட்டு நம்ம மறுபடியும் நம்ம சாப்பிடும்போது எடுத்து சுட்டுக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. தேய்க்கும் பொழுதும் நான் எண்ணெய் சேர்த்து தேய்க்க மாட்டேன், அந்த கவுண்டர் டாப்லேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு கோதுமை மாவே சேர்த்து தான் நான் வந்து சப்பாத்தியை தேய்ப்பேன். கட்டை வச்சு இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள், ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும். இப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கோதுமை மாவே கொஞ்சம் சேர்த்து சேர்த்து தேய்ச்சிங்க அப்படின்னா இது நல்லா மெல்லிஸாகவும் நல்லா பெருசாகவும் வரும், சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கையில் எடுத்து திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சிங்கன்னா எல்லா பக்கமும் மெல்லிசாக அந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்கள் ஆயில் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பாருங்கள், ஒரு ரெண்டு ட்ராப் கூட இருக்காது. அது எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, நம்ம மேலே மாவு போட்டு தேய்ச்சோம் இல்லையா, அது ரொம்ப வெள்ளை கலராகவே இருக்கும், அதனால் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுவும் நான் சேர்த்துனேன், இல்லைன்னா அது கூட சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான், ரெண்டு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது. இந்த மாதிரி ட்ரை சப்பாத்தி தான் வந்து நான் அவருக்கு தருவேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சைடில் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா இப்படி கொஞ்சம் மடித்து மடித்து விட்டு எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தி தான் அவர் எடுத்துக்க போகிறாரு. தொட்டுக்க என்ன அப்படின்னா, மதியம் வச்ச பருப்பு சாம்பாரே இருந்தது, அதுவே தொட்டு அவர் சாப்பிட போகிறாரு. இதுதான் அவரோட டின்னரு. என்னென்னா எவ்ரி மீல்ஸ்க்கு அப்புறம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறது அதான் காரணம், அதுதான் நம்மளோட கொலஸ்ட்ராலை பர்ன் பண்ண ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அவர் சாப்பிட்ட உடனே அவர் தம்பிக்கும் ஆசை வந்துருச்சு, இவர் தான் என்னோடய குட்டி பையன், அவருக்குமே வந்து சப்பாத்தி பருப்பு பருப்புன்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் வந்து உடனே அவங்க அண்ணாக்கிட்ட வாங்கிக்கிட்டாரு. நைட்டு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்கை எடுத்துகிட்டு தான் படுத்தோம், அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எடுத்துகிட்டு படுத்துட்டார். அவர் ஸ்டடி, அவர் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கறனால அவர் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு படுக்க கிளாஸுக்கு போயிட்டார். நான் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் ஃபைனலாக தான் வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங் எடுப்பேன், அதனால் தான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங் வந்து நல்ல எஃபெக்டிவான ஒன்று, இதை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதோடய ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், thanks for watching.